ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் டோனி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு, என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் திரும்பவும் ஒரு ஃபைனலுக்கு போயிருக்கீங்க என்ன அப்படின்ற கேள்விக்கு வந்து, திரும்ப ஒரு ஃபைனலா என்ன இப்படி சொல்றீங்க? ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஈஸியாக சொல்லக்கூடாது, திரும்ப ஒரு ஃபைனல் போயிருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க இனிஷியலா இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா 8 டீம் ஒரு டோர்னமெண்டா இருந்தது. ஸோ அப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்தது, இப்போ ஒரு 10 டீம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணி இப்போ நாங்கள் திரும்ப ஃபைனல் போயிருக்கோம்னா, அந்த 2 மாசம் வந்து எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், டீம்ல இருக்க ஒவ்வொரு மெம்பருமே ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணதால தான் நாங்கள் இப்போ ஃபைனல் போயிருக்கோம். ஸோ மிடில் ஆர்டர்ஸ்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனாலும் ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கிடைச்சதால தான் நாங்கள் ஃபைனல் போயிருக்கோம் அப்படின்றத தெளிவுபடுத்த சொல்லியிருந்தாரு. இரண்டாவது வந்து, நீங்க ஏன் நீங்களும் டாஸ் வின் பண்ணா பவுலிங் பண்ணலான்னு சூஸ் பண்ணீங்க, ஏன் அப்படி அப்படின்ற கேள்விக்கு, ஸோ ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் ரீசனு, ஜிடி வந்து ஒரு பயங்கரமான சேசிங் சைடு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால நாங்கள் அவங்கள ஆல்ரெடி ப்ரெஷரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். பட் இது ஒரு குட் டாஸ் டு லூஸ், ஸோ டாஸை லூஸ் பண்ணதான் எங்களுக்கு நல்ல விதமாக போயிருந்தது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து டியூ வரலை. ஸோ ஜடேஜா வந்து பவுலிங் போட்டது வேற லெவலாக போட்டுட்டு, ஸோ அந்த மாதிரி பிச்சில் ஜடேஜாக்கு ஒரு லைன்லேருந்து கிடச்சதுன்னா அந்த மாதிரி பவுலர் அடிக்கிறது கஷ்டம். ஸோ அவரால் தான் இந்த மேட்சே ஒரு பக்கம் சேஞ்ச் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் வந்து அவரும் மோயின் அலிக்கு இடையே வந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்றத சொன்னார். மூணாவது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பாஸ் பவுலர்ஸ்லாம் வந்து இப்போ உங்கள் டீமில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு யங்ஸ்டர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து போனால் அது பயங்கரமாக ஒரு அவுட்கம் வருது. எப்படி அப்படின்னோன்னே, அது ஒன்றும் இல்லை, எங்களோட என்விரான்மெண்ட்டும் அவங்களுக்கு ஏற்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் நாங்கள் கொடுப்போம். ஸோ உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கு நாங்கள் எல்லா வேலையும் பார்ப்போம். ஸோ அவங்களுக்கான இதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்னா, அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் டிப்ஸ் இருக்கோ அதை எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். அதுக்கு தான் டிஜே பிராவோ இருக்காரு, எரிக் இருக்காரு, இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் கொடுக்குறதால தான் அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொன்னார். சரி, நீங்கள் எப்படிங்க ஒரு ஃபீல்டை வந்து நீங்கள் வைக்கிறீங்க, அந்த ஃபீல்டை வைக்கிற மாதிரி உங்களுக்கு விக்கெட் விழுது ஏன் அப்படின்னு? என்னை பொறுத்தவரையும் நான் வந்து வெரி வெரி அனாயிங் கேப்டன். ஸோ சில பேருக்கு இப்படி இருக்கும், பட் நான் ஸோ ஒவ்வொரு பாலுக்கும் இல்லை 2-3 பாலுக்கும் வந்து நான் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், 2-3 ஃபீட் வந்து நகர்த்திட்டே இருப்பேன். ஸோ அது எனக்கு தோணும், என்னோட இன்ட்யூஷன் தோணும், அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றுவேன். பிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்ட்யூஷன் தோன்ற மாதிரி நிற்க வைப்பேன். ஒன்றும் இல்லை, ஃபீல்டர் வந்து என்னை பார்த்துட்டே இருந்தால் போதும், என்னென்ன பார்த்துட்டே இருந்து பால் மிஸ் ஆச்சுன்னா தவறில்ல. ஸோ அவங்க என்னை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவும் எப்படி தான் தெரியலங்க, கரெக்டாக அந்த ஃபீல்டு அடுத்த பால் தான் மாற்றுவார், அடுத்த பாலை விக்கெட்டுவோம். ஸோ இன்றைக்கே பாருங்கள், ஒரு பக்கம் ஹார்திக் பாண்டியா விக்கெட்டாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ரஷீத் கான் விக்கெட்டாக இருக்கும், கரெக்டாக ஃபீல்டு எடுத்துகிட்டு போய் அங்கே தான் நிற்க வச்சார். ஸோ வச்ச மாதிரி அதே இடத்துல கேட்ச் போதுன்னா ஃபீல்டரை நகர கூட தேவையில்ல, அதே இடத்துல நின்னாவே கேட்ச் வரும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல்டு செட்டிங் பயங்கரமாக இருந்தது. ஸோ குறிப்பாக இதுதாங்க பயங்கரமான கேள்வியே கேட்டதுலையே. ஸோ திரும்பவும் எல்லோ ஜெர்சிலையும் இங்கே பார்க்கலாமா அப்படின்ற கேள்விக்கு வந்து, எங்கே அந்த டென்ஷன் நான் இப்போ எடுத்துக்கணும்? ஸோ இன்னும் 8-9 மாதம் இருக்குது ஆக்ஷன் நடக்கிறது, அந்த ஆக்ஷன் நடக்கும்போது தான் மினி ஆக்ஷன் அப்போ தான் நான் டிசைட் பண்ணுவேன். இப்போ எதையுமே நான் டிசைட் பண்ண போகிறதில்ல, இப்போ எதுக்கு அந்த தலைவலியை நான் எடுத்துக்கிட்டோம்? ஸோ அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், பார்க்கலாம், இன்னும் இருக்குது, டைம் இருக்குது. எனிவே வந்து நான் ரிட்டையர் ஆனாலும் ஆகலனாலும் சிஎஸ்கேல எப்படியா இருந்தாலும் ஒரு பாட்டாக, ஸோ விளையாடுனா விளையாட போகிறேன், இல்லைனா அங்கே சிஎஸ்கேல எப்படியாவது ஒரு பாட்டாக நான் இருக்க தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ டோனி இப்போதைக்கு ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறது இல்லை அப்படின்றது மட்டும் கிளியரான ஒரு விஷயம். அவர் 8-9 மாதம் கிளியராக பார்த்தீங்கன்னா டிசம்பர், ஸோ அந்த மினி ஆக்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் வரும், அப்போ தான் யோசிப்பாருன்றது தெளிவாக பதில் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸாக இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷம் விளையாட வருங்க, இந்த டைட்டில் வின் பண்ணிட்டாருன்னா கம்பல்சரி அடுத்த வருஷம் சிஎஸ்கே ஃபைனல் சென்னையில் தான் நடக்குது, அது வரையும் டோனி விளையாடுவார் நான் நினைக்கிறேன், இல்லை அடுத்த மெயின் ஆக்ஷன் வரையும் விளையாடுவார்ன்றது எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி